எஸ்எஸ்ஐ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, இதுவரை இப்போ வந்து ஒரே காற்றடி நாளாக இருக்கிறதுனால அங்கங்கே பார்த்திங்கன்னா முருங்கை மரம் நல்லா பூவும் பிஞ்சுமாக இருக்குது, அப்படி அப்படியே விழுந்துருது. அப்படிங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த பிஞ்சாக இருக்கும்போது அந்த பிஞ்சை வந்து நம்ம எடுத்து வீணடிக்க வேண்டாம். இதில் வந்து இந்த பிஞ்சில் சத்து அதிகமாகவே இருக்குது, அதனால் அந்த பிஞ்சை நல்லா சுத்தமாக பறிச்சிட்டு வந்து கழுவிட்டு இது மாதிரி கட் பண்ணி நல்லா வேக போட்டுக்கணும். இப்போ வந்து முருங்கைக்காயை அரிஞ்சு தண்ணியில் போட்டு நல்லா அந்த முருங்கைக்காய் இருக்கிற அளவுக்கு தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சு போட்டு அதுக்கு வந்து அந்த முருங்கைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இந்த முருங்கைக்காய் அரை வேக்காடு வேகும்போது ஒரு 2 ஸ்பூன் பயத்தம்பருப்பு போட்டுக்கணும். அது வந்து கொஞ்சம் வேகட்டும், வெந்ததுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் போடணும். அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் போடணும். முருங்கை பிஞ்சு அதாவது பாதி வெந்துருச்சு பாருங்க, இங்கே பாருங்க பாதி அந்த கலர் மாதிரி பாதி பாதி காய் வெந்துருச்சு. இது மாதிரி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து இப்போ காரம் போட்டு செய்யணும்னு சொன்னால் அந்த பாசிப்பருப்பு தேவை கிடையாது. காரம் போடாமல் பருப்பு உசிலியாக செய்யணும்னு சொன்னால் அந்த பாசிப்பருப்பு அவசியம் தேவை. இந்த ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் நான் பாசிப்பருப்பு போடுறேன். இது வந்து நல்லா நெத்து பதத்துக்கு இந்த பாசிப்பருப்பு வேகும்போது எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கணும். நெத்து பதம் வரைக்கும் இந்த பாசிப்பருப்பு வேகணும், அது வரைக்கும் வேகட்டும். இந்த பயத்தப்பருப்பு வந்து இப்போ நல்லா நெத்து பதத்துக்கு இந்த பாசிப்பருப்பு வெந்திருக்கு. இது வந்து இப்போ நம்ம இறக்கிடலாம். முருங்கைக்காயும் வந்துருச்சு, பாசிப்பருப்பும் வந்துருச்சு. இந்த இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் காணும் மஞ்சத்தூள் போட்டுங்க. போட்டு நல்லா அந்த மஞ்சத்தூள் கலக்கிற அளவுக்கு நல்லா வந்துட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு இதானத்தில் கொட்டிட வேண்டியதுதான். ஒரு தட்டு ஒன்று கீழே வச்சு அது மேலே இந்த வடிகட்டி வைக்கிறேன். ஏன்னா வடிகட்டின தண்ணி வந்து கீழே போகாமல் அதில் போ ஏனத்தில் போயிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முருங்கைக்காயை வடிகட்டிக்கிறேன். முருங்கைக்காயை இப்போ தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு அடுப்பை தச்சு எண்ணெய் சட்டியை வச்சு நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பெரும்பாலும் முருங்கைக்காய் காய் போட்டு கறி வைக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். இது வீட்டு எண்ணெயாகவும் இருக்குது, சமையலுக்கும் எடுத்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் போடுறேன். 1 ஸ்பூன் தான் வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். உளுத்தம் பருப்பு வெண்ணிறமாக செவந்தெண்ணெய், உளுத்தம் பருப்பு பொன்னிறமாக செவந்துருச்சு. செவந்தவங்க வெங்காயம் ஒரு பாதி கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். அடுப்பு நல்லா ஹையில் வச்சு சுத்த நாளி வதக்கணும். லேசாக வதக்கியிருக்கேன், இது போதும். இப்போ வந்து அந்த வடிகட்டி வச்சுருக்கிற முருங்கைக்காய் பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதிலே போட்டு சேர்த்து வதக்கணும். முருங்கைக்காய் ஜிஞ்சாக இருக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுலேயே இந்த பாசி பருப்பு சேர்றதுனால இன்னும் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் பெருங்காயத் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிடணும். ஒரே இடத்துல போடாமல் இப்படி பரவாயில்ல பண்ணணும். அப்படியே சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் காந்தாமல் வதக்கணும். கிட்டக்கையாக நின்று இது வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு, போதும், இறக்கிடலாம். இறக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம். முருங்கைக்காயை உருவி சாப்பிடக்கூடாது. நம்ம வேஸ்ட் பேப்பரோ இலையோ வச்சுக்கிட்டு கரும்பு மென்று சாப்பிட்றாப்புல மென்று சாப்பிட்டு பாருங்கள். இந்த பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். இப்போ முருங்கைக்காய் நல்லா பிஞ்சிக்காய் சூப்பராக பொரியல் பண்ணியாச்சு. அதை வாசனையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு நல்ல வாசனையாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஏற்கனவே இது மாதிரி செஞ்ச அனுபவம் இருந்ததுன்னு சொன்னால் இது எப்படி இருக்குது, இது மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.